அலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரிங்க, கெட்டது நடந்தாலும் சரிங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே அறிந்து வைப்பதன் மூலமாக அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம். அதே போல தாங்க ஏதாவது நல்லது நடக்க போகுது அப்படின்னு தெரிகின்ற பட்சத்தில் அந்த இடத்துல இன்னுமே நம்முடைய அதிகமான உழைப்பை போட்டு இரட்டிப்பு மடங்கள் லாபத்தையும் நம்ம தொழில் ரீதியாக பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஜோதிட கணிப்புகளான ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களான 3/6/2024 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள் முழுவதும் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதத்துடைய 1வது வாரத்தில் துர்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் ரிஷப ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வருகின்ற கடந்த 1ஆம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறி இருந்தார். புதன் ரிஷப ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் ரிஷப ராசியிலையும் அமர்ந்து நமக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம். குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வாழ்க்கையிலையும் தொழிலையும் மிக சிறப்பான மாற்றத்தை நீங்க எதிர்நோக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா செவ்வாய் 4 மற்றும் 5ஆம் வீட்டில் இருக்காரு. எதிர்பாராத பண வரவானது உண்டாகி உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு பண ரீதியாக பார்த்தீங்கன்னா சில சிக்கல்களானது இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது. தொழில் ரீதியாகவும் பெரிதளவுக்கு முன்னேற்றமோ இல்லைனா லாபமோ கிடைக்காமல் தொடர்ந்து அவ்வப்போது நஷ்டங்களும் மருத்துவ செலவுகளும் வீண் விரய செலவுகளும் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் செவ்வாயுடைய அமைப்பின் மூலமாக எதிர்பாராத பண வரவானது உங்களுக்கு கைக்கு சாதகமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. சில தொழில்களில் நீங்கள் பல மடங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனானது உங்களுக்கு உருவாகி இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல தாங்க பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வருமானம் வந்து மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக சில மாற்றங்களானது இந்த வாரத்தில் ஏற்பட போகிறது. புதன் 6ஆம் வீட்டில் இருக்காரு. பங்கு பரிவர்த்தனைகளில் அதிகமாக முதலீடு செய்வீர்கள். ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா சிறப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கமிஷன் வியாபாரத்தில் நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ யாராவது தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டக்கூடிய அனைத்து இடமுமே விற்பனையாகி நல்லபடியாக பார்த்தீங்கன்னா இருவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பேசி விற்பனை செய்து வைப்பீர்கள். அதன் மூலமாக லாபத்தையும் பார்த்தீங்கன்னா பார்ப்பீர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா அதே போல தனுசு ராசி நேயர்கள் யாராவது நிலத்தை வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. வாங்கிய நிலத்திற்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மனைவி மக்களும் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு எந்த காரியத்தையுமே செய்துட்டு வருவார்கள். இது மனதுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரிங்க, உங்களுடைய செல்வாக்கானது
கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நேயர்கள், வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டிற்கு குடிபெயரக்கூடிய அளவிற்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஏங்கிக் கொண்டு இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது அவங்களுக்கு இந்த ஒரு ஆசையானது நிறைவேறப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போது தான் வீடு கட்டுறது அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்தவர்களுக்கு சில இடங்களில் பணம் கேட்டிருப்பீங்க, ஆனால் அந்த பணமானது கைக்கு வராமலும் இருந்து கொண்டு இருந்திருக்கோங்க. நீங்கள் சேமித்த பணத்தையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் எடுக்க முடியாத ஒரு சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம். இந்த ஒரு நிலைமைகள் அனைத்துமே மாறி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பணங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கைக்கு சாதகமாக வந்து சேருங்க. இதன் மூலமாக நீங்கள் வீடு கட்டக்கூடிய வேலையையும் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. சிலர் வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இரும்பு, மணல், செங்கல் போன்ற வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு முழுமையாக லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. குரு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு. விருந்து நிகழ்ச்சிகளால் வீடு களைக்கட்டும் அப்படின்னு சொல்லலாங்க. உறவினர்களுடைய வருகையாலும் அனுசரணையான போக்காலும் உற்சாகத்துடன் காணப்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற வாரமானது உங்களுக்கு அமைய போகிறது. ராகு நான்காம் இடத்துல இருக்காரு. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் சிறப்பான சாதனையை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த துறையை சார்ந்து யாராவது படிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தற்போது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க கொடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிப்பில் நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்குங்க. இதன் மூலமாகவும் உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா பண வருமானமானது இருக்கக்கூடும். ஆல்ரெடி இந்த துறையை சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது ப்ரமோஷன் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுடைய சம்பள உயர்வு, லாபம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. கேது பத்தாம் இடத்துல இருக்காரு. குலதெய்வ கோவிலுக்கு சென்று பழைய நேர்த்தி கடனை நிறைவேற்றி வைப்பீர்கள். மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பான நாட்களாகவே அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற வாரமானது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. தொழில் ரீதியாகவும் சரிங்க, குடும்பத்திலையும் நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறது. தொழிலையும் முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. ஸோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது தனுசு ராசி நேயர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக தானே இருக்கு. பெரிதளவுக்கு முன்னேற்றம் இல்லை. அவ்வப்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு, தேவையே இல்லாமல் ஆரோக்கிய ரீதியான செலவு, இப்படி ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டே இருந்தது இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனம் நொந்து போய் இருப்பாங்க. ஸோ பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அவங்களால கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான இந்த தகவலை ஷேர் பண்ணும்போது அவங்க பார்த்து இந்த வாரம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கும் போது, லாபத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது இந்த நேரத்தில் அவங்களுடைய உழைப்பையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவாங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ப இரட்டிப்பு மடங்கு லாபத்தையும் அவங்களால பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியுங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் கேட்பீங்க, தனுசு ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டீங்க இல்லையா, நான் எந்த வேலையும் செய்யலைனாலும் எனக்கு பணமானது வருமா அப்படின்னுலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ஸோ அப்படி நான் சொல்ல கிடையாதுங்க. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம உழைப்பு ப்ளஸ் அதிர்ஷ்டம் இது இரண்டும் சேரும்போது தான் ஒரு பெரிய அளவிலான லாபத்தை நம்ம பார்க்க முடியுங்க, முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு. ஸோ கிரகங்களுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது சாதகமாக இருக்குது. ஸோ இதோடு சேர்த்து உங்களுடைய உழைப்பையும் கொஞ்சம் போட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தையோ ஒரு லாபத்தையோ நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு நீங்கள் வாழலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே போல் சில நேரங்களில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், ரொம்பவே கடினமாக உழைப்பீங்க, ஆனால் அப்போது கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லைன்னா பெரியதளவுக்கு அதில் லாபம் கிடைக்காது. நீங்கள் போட்ட ஒரு உழைப்புக்கான ஒரு ஆவரேஜான லாபமானது கிடைக்க கொடுங்க. ஆனால் கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் தான் ஒரு அபரிவிதமான லாபமானது கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இனி நடந்துக்கோங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தினந்தோறுமே காலையில் எழுந்த உடனேயே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை வழிபாடு செய்து கொண்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா
விநாயகரை வழிபாடு செய்துக்கோங்க. விநாயகரை வழிபாடு செய்துட்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொடங்குங்க. அதில் உங்களுக்கு காரிய வெற்றியும் சித்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.